வணக்கம். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா மசில். இது வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இது வந்து ஜான் ஸ்டால்பர்க் அவரோட டைரக்ஷனில், ஆரோன் ஸ்டீஃபன் மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம். இது வந்து என்ன கதை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ட்ரக் டீலிங் கேஸில் வந்து ஒருத்தர் இது பண்ணி ஒரு சந்தேகத்தில் இது பண்ண போகும்போது நாய், போலீஸ் நாய் இருக்குல்ல, அதுவுமே வந்து அது போஸ்டிங், அதாவது கொடுத்தனை வச்சுருப்பாங்க, அந்த இந்த கேட்டகரின்னு தானே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோவோட கூடவே இருக்கிற ஒரு நாய், ஓகேங்களா. அந்த நாய் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதில் இறந்துருது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை மற்றவங்களாவது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க விட மாட்டேன். இவர் வந்து அந்த நாயை ரொம்ப க்ளோஸாக வளர்த்திருப்பார். ஸோ அதனால் இவர் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுனால இவரும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கோபம் வரும். ஆனால் அந்த நாய் இறந்துடும். இதுக்கப்புறம் இன்னொரு நாய் இவரோட ஜாயிண்ட் ஆகும். இந்த ட்ரக் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அது யார் பண்ணுறாங்க, அவங்கள அதே மாதிரி இந்த நாயை ஏன் கொன்னாங்க, யார் கொன்னாங்களோ அவங்களையும் பழி வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அதை கண்டுபிடிச்சி பண்ணணுங்கிற ஒரு இதில் இது வந்து ஒரு டிரெக்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இவ்வளோதான் இதில் சொல்லணும். கடைசியில் என்ன பண்ணார் எல்லாம் கண்டுபிடிச்சாராங்கிற மாதிரி தான் கதை. இதில் மெயினாக ரெண்டு நாய் இருக்கும், ரெண்டு நாயுமே சூப்பராக நடிச்சிருக்கும். ஹீரோவும் சரி கோஆர்டிஸ்டும் சரி நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அந்த த்ரில்லிங் சப்ஜெக்டும் நல்லா இருக்கும், அதை கண்டுபிடிக்க போகிற விஷயங்களாக இருக்கட்டும். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். அந்த நாயை வச்சு தான் அது இது பண்ணியிருப்பாங்க, அது நல்லா இருக்கும். இந்த வில், ஏன்னா இந்த ரெண்டாவது ஒரு நாயை எடுத்து வளர்த்துறாங்கல்ல, அது வில்லங்கிட்டருந்து வில்லங்க அந்த அவங்ககிட்ட இருந்து அந்த நாயை வந்திருக்கும். இதுக்கு முன்னே அவங்க தான் அதை வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அதில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி. இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே, ஏன்னா ஸ்க்ரீன் பிளே தான் அதுக்கு நல்லா அமைஞ்சிருக்கும், பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது. ஏன்னா படம் ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஓரளவுக்கு சின்ன படம் தான். பட் ஆனால் அதை நம்ம என்கேஜிங்காக கொண்டு போகிறது இந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். ப்ளஸ் அந்த மேக்கிங், இந்த மேக்கிங்கே கொஞ்சம் வியர்டாகவும் இருக்கும் ஒரு சில இடங்கள் வந்து. பட் ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஒரு சேர ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். பார்க்கலாம், ஒரு ஒரு தடவை பார்க்கலாங்கிற அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. நான் ஆகா ஓகன்லாம் சொல்லணும்னு இல்லை, பட் ஒரு டைம் பாஸுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு மோசமும் பண்ணாது நமக்கு, ஓகேங்களா. கண்டிப்பாக பாருங்கள், அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஒன் டைம் வாட்சு, ஒரு ஒரு சலுப்புக்கு ஏதோ ஒன்று பார்க்கலான்னு தோணும் போது இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், ஓகேங்களா. அதனால தான் அதை இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்தேன் நான் உங்களுக்கு. நடிச்ச எல்லாரும் நல்லா நடிச்சிருப்பாங்க. மெயினாக அந்த நாய்ங்க ரெண்டு நாயுமே நல்லா ஒரு இது இருக்கும். வேற என்ன இதில் தான் சொல்ல போனால், என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலான்னு சொல்லலாமா வழிய, மோசம்லாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன லேக் இருக்க தான் செய்யும், அங்கங்கே சின்ன சின்ன இது இருக்கும். நடுவில் கொஞ்சம் அந்த நாய் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நாய் வர்ற வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு சில சீன்ஸ் இருக்கும். இவருக்கு வேலையே சஸ்பென்ஸு, வேலையே போகிற மாதிரிலாம் பிரச்சனையும் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் சீன்ஸ் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலேயே கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான், மற்றபடிலாம் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம், அமேசான் ப்ரைமில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மாதிரி தான். நன்றி, வணக்கம்.